வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகிறேன். நாம் தற்போது காணவிருப்பது வெளிநாட்டில் வேலை பார்க்கும் யோகம் மற்றும் அமைப்பு யாருக்கு இருக்கிறது, மேலும் வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியேறும் யோகம் யாருக்கு இருக்கிறது. பொதுவாக வெளிநாட்டு மற்றும் அயல்நாட்டுக்கு உரிய இடம் என்று பார்த்தால் அவை 12ஆம் இடமாகும். 12ஆம் இடம் தான் ஒருவர் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் யோகத்தையும் மற்றும் அங்கேயே நிரந்தரமாக குடியேறும் அமைப்பையும் குறிக்கிறது. மேலும் ராசிகளை 3 விதமாக முன்னோர்களும் சித்தர்களும் பிரித்திருக்கிறார்கள். சரம், ஸ்திரம் மற்றும் உபயராசி. இவைகளில் சரம் என்பது போயிட்டு வரா மாதிரி, அவை பறந்து கொண்டிருக்கும் காற்று போல். ஒரு இடத்தில் அது இருக்காது, அவை போய்கொண்டே இருக்கும். ஸ்திரம் என்பது ஒரு இடத்தில் நிரந்தரமாக இருக்கும் அமைப்பை குறிக்கக்கூடியது. ஒரு வீடு மாதிரி, அது எங்கேயும் போக முடியாது, நடக்க முடியாது, எங்கேயும் போக முடியாது. உபயம் என்பது போகும் திரும்ப வரும், போகும் திரும்ப வரும். ஒரு வெஹிக்கிள் மாதிரி, ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்பி வீட்டுக்கே வந்து நம்ம எப்படி பார்க் பண்ணுறோமோ அதை மாதிரி. உபயராசி என்பது போகும் மற்றும் திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பை குறிக்கக்கூடியது. இவ்வாறு சித்தர்களும் முன்னோர்களும் ரிஷிகளும் சரம், ஸ்திரம், உபயம் என்று ராசிகளை பிரித்திருக்கிறார்கள். இவைகளை சர ராசிகள் என்று பார்த்தால் மேஷம், கடகம், துலாம், மகரமாகும். ஸ்திர ராசிகள் என்று பார்த்தால் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பமாகும். உபயராசிகள் என்று பார்த்தால் மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீனமாகும். இவைகளை பிரித்திருக்கிறார்கள். 12 ராசிகளை சரம், ஸ்திரம், உபயம் என்று பிரித்திருக்கிறார்கள் முன்னோர்கள். மேலும் கிரகங்களில் சர கிரகங்கள் என்று பார்த்தால் செவ்வாய், சந்திரன், ராகு, கேதுவாகும். ஸ்திர ராசிகள் என்று பார்த்தால், அதாவது ஸ்திர கிரகங்கள் என்று பார்த்தால் சூரியன், சுக்கிரனாகும். உபய கிரகங்கள் என்று பார்த்தால் புதன், குரு மற்றும் சனியாகும். எனவே சர ராசிகள் நான் முன்னரே கூறியது போல் அவர்களை தான் அடிக்கடி ஃபாரின்லேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் மற்றும் ராசிகளுமாகும். ஸ்திர ராசிகளில் பிறந்திருப்பவர்கள், ஸ்திர ராசியிலேயே கிரகங்கள் இருக்குகின்ற நிலையிலே இருப்பவர்கள், அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கேயே மிகுந்த செல்வாக்கோடு அல்லது மிகுந்த புகழோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவார்கள். கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்ற நிலையில்தான். உபயராசி என்றால் போயிட்டு வருவாங்க. ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு அயல்நாட்டிலோ வெளிநாட்டில், அதாவது வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு திரும்ப வருவார்கள். கொஞ்ச நாள் அவங்க எங்கே பிறந்தாங்களோ அங்கேயே இருந்துட்டு திரும்பவும் போவாங்க. ஆனால் ஸ்திர ராசியில் பிறந்திருப்பவர்கள், ஸ்திர கிரகங்களில் பிறந்திருப்பவர்கள், அதாவது நான் கூறியபடி சூரியனோ சுக்கிரனோ மிகுந்த ஆதிக்கம் கொண்டவர்கள் எங்கு பிறந்தார்களோ அங்கேயே தான் செல்வாக்கோடு வாழ்வார்கள். இவைகள் எல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வைத்துத்தான் பார்க்க வேண்டும். மேலும் கோச்சாரமும் அவருக்கு கை கொடுக்க வேண்டும். அவருக்கு கோச்சாரம் மற்றும் கிரகநிலையான ஜனன ஜாதகம் மிகுந்த பலத்தோடு இருக்கின்ற நிலையில் பிறந்திருப்பவர்கள் அயல் நாட்டிலேயே நிரந்தரமாக குடியேறக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள். மேலும் ஒருவருடைய ஜனன ஜாதகத்திலே அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த லக்னம் சரமாகவோ உபயமாகவோ இருந்துவிட்டால் மிக சிலோக்கியம், உத்தமமாக என்று கூறலாம். மேலும் அந்த சர உபய லக்னத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது செவ்வாயோ அல்லது சந்திரனோ அல்லது கேதுவோ இருந்துவிட்டால் நிச்சயம் அவர்கள் வெளிநாட்டிற்கு போகக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கிறது என்றே அடித்து கூறலாம். அல்லது 12ஆம் இடத்தில் நான் கூறியபடி உபய கிரகங்களான புதனோ குருவோ சனியோ இருந்துவிட்டால் அவர் அயல் நாட்டுக்கு சென்று திரும்பவும் தன் தாய் நாட்டிற்கே வரக்கூடிய ஒரு யோக அமைப்பை பெற்றவர்கள். பொதுவாக பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் நிச்சயம் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய அனைத்து அமைப்பும் பெற்றவர்களாகும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே பன்னெண்டாம் இடம் எவ்வாறு இருக்கிறது, அது பலமாக இருக்கிறதா என்பதை காண வேண்டும். மேலும் ஒருவருக்கு யோகம் இருக்கிறது என்றால் அந்த யோக திசையானது சரியான வயதிலே சரியான நேரத்திலே வர வேண்டும். அந்த திசை வருகின்ற பொழுது கோச்சாரமும் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயம் அவர் வெளிநாட்டிற்கு போகக்கூடிய யோக அமைப்பு இருக்கிறது. அவ்வாறு யோக அமைப்பை பெற்றவர்கள் சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்தால் அதற்கு சிறு சிறு பரிகாரங்கள் செய்தாலே நிச்சயம் நமக்கு ஏற்படுகின்ற தடைகளை விளக்க முடியும். அவைகளை வெற்றி பெற்று அயல்நாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை நாமே உருவாக்கி கொள்ள முடியும். இதுதான் தந்திர யோகமாகும். கர்மாவில் தீயவினை நல்வினை என்று இருக்கிறதே, தீயவினையை எவ்வாறு விளக்குவது என்றால் நாம் செய்ய வேண்டிய வேலை இறை வழிபாடு மற்றும் சிறு சிறு தந்திர யோக பயிற்சிகள் மற்றும் பரிகாரங்கள். இவைகளை உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அந்த தீவினைகளை அகற்ற என்ன செய்யலாம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து அலசி ஆராய்ந்து என்ன விதமான பரிகாரம் செய்யலாம், எந்த விதமான இறை வழிபாடு செய்யலாம், தந்திர யோக பயிற்சி என்ன, எந்த எந்திரத்தை நாம் சட்டைப்பையிலோ அல்லது மணிப்பரிசிலோ வைத்துக் கொள்ளலாம் என்பதை எடுத்து கூறுவேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யலாம். என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். மேலும் ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு அயல்நாட்டு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற கனவு மற்றும் லட்சியம் நிச்சயம் இருக்கும். அவர்களுடைய ஜனன ஜாதகத்திலே நிச்சயம் ராகு மற்றும் புதனுடைய தொடர்பானது ராசிக்கோ மற்றது லக்னத்திற்கோ நிச்சயம் இருக்கும். அல்லது எந்த திசை உங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த திசைக்கு ராகுவோ மற்றும் புதனுடைய தொடர்பு இருந்தால் நிச்சயம் நீங்கள் வெளிநாட்டு சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எளிதில் கிட்டும். வெளிநாட்டு சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற நிலையிலே அதற்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டால் அதற்கு நாம் சிறு பரிகாரம் செய்தால் போதும். நாம் ராகுவையும் மற்றும் புதனையும் பலப்படுத்திவிட்டால் நிச்சயம் எதிர்பார்க்கின்ற வாய்ப்பை எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதற்கு தந்திர யோக முறைதான் சிறந்தது. ராகுவோடைய எந்திரமோ அல்லது புதனுடைய எந்திரமோ உங்களுடைய சட்டை பையிலோ அல்லது மணிப்பரிசிலோ வைத்து கொண்டால் ஏற்படுகின்ற தடையானது எளிதில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கின்ற வெளிநாட்டு வாய்ப்பு சீக்கிரம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை ராகு மற்றும் புதன் ஏற்படுத்துவார்கள். மேலும் வெளிநாட்டு தொடர்புடைய எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கும் நிச்சயம் அவர்களுடைய பன்னெண்டாம் இடம் உபயராசியாகவோ அல்லது உபய கிரகங்கள் நான் கூறியபடி குரு புதன் மற்றும் சனியானவர் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடமும் சிறப்பாக இருந்தால், ஏனென்றால் ஏழாம் இடம் என்பது நம்மளுடைய பார்ட்னரை குறிக்கக்கூடியது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் செய்கிறவங்க அயல் நாட்டில் நமக்கு ஒரு தொடர்பு வச்சுப்பாங்க. அவங்களும் இவங்களும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். அவர்களும் ராகுவையும் மற்றும் புதனையும் பலப்படுத்திவிட்டு குருவோடைய எந்திரத்தை சித்தர் வழிபாடு முறையிலே ஏற்படுத்தி அவற்றை பூஜை செய்து உங்களுடைய சட்டை பையிலேயோ மணிப்பரிசிலோ வைத்து கொண்டால் நீங்கள் செய்கின்ற எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட் பிஸ்னஸ் மிக மிக வேகமாக வளர்ச்சி அடையும். இவ்வாறு ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்கள் ராகு மற்றும் புதனை பலப்படுத்தி கொள்ள வேண்டுமெனில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து பன்னெண்டாம் இடம் எவ்வாறு இருக்கிறது, எந்த திசை நடக்கிறது என்று நான் எடுத்து கூறுவேன். ஒருவருக்கு யோக திசை நடக்கிறது என்றால் தான் அவருக்கு அந்த வாய்ப்பு எளிதில் கிடைக்கும். யோக கிரகங்கள் ஏகப்பட்ட யோகங்கள் ஜனன ஜாதகத்திலே இருந்தாலும் அந்த யோக கிரகங்களானது சரியான வயதிலே சரியான திசையாக அமைய வேண்டும். தீய கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும். சுப கிரகங்களின் பார்வை இருக்க வேண்டும். லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதியோட தொடர்பு இருக்க வேண்டும். இவையெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வைத்துத்தான் பார்க்க வேண்டும். பொதுவாக கோச்சாரம் மேஷ ராசி அல்லது 12 ராசியில் ஒரு ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கலாம். அந்த ராசி பலனில் வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் போட்டிருக்குன்றனால நம்ம போயிடுவோன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுடைய ஜனன ஜாதகம் என்பது தான் மிக மிக முக்கியம். அவற்றை கொண்டே தான் உங்களுடைய எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்க முடியும். அந்த ஜாதகத்திலே தசைகள் எவ்வாறு இருக்கிறது, அந்த தசை யோக தசையா அவயோக தசையா என்பதை பார்த்து அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள், இறை வழிபாடுகள், சித்தர் வழிபாடுகளை செய்து வந்தாலே வாழ்க்கையிலே கோல்கனி கோலாட்டத்தில் நல்லாட்டமாக நாம் ஆடலாம். மேலும் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெற்றோர்கள் அனைவருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மணமகன் இருந்தால் நன்றாக இருக்குமே, என் மகள் வெளிநாட்டில் வேலை பார்க்கின்ற மாப்பிள்ளையை கட்டிக்கொண்டு வெளிநாட்டிலே செட்டில் ஆவாளே என்று ஆசை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது. மேலும் பெண்களுக்கும் இருக்கும். அவ்வாறு ஆசைப்படுபவர்களுக்கு எந்த விதமான ஜாதகம் இருந்தால் வெளிநாட்டில் மணமகன் கிடைப்பான் அல்லது மணமகள் கிடைப்பாள் என்று பார்த்தோம் என்றால், பொதுவாக ஒருவருக்கு 7ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடத்திற்கு சுபரோடைய பார்வை, முக்கியமாக சுக்கிரன் அல்லது குருவோடைய பார்வை இருந்தால், மேலும் 12ஆம் இடம் ஆனது அந்த பெண்ணிற்கு சுத்தமாக இருந்தாலும் இல்லை சுப கிரகங்கள் இருந்தாலோ நிச்சயமாக அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மணமகனோ அல்லது மணமகளோ, ஆண்கள் என்று எடுத்துக்கொண்டால் மணமகள், பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மணமகன் நிச்சயமாக கிடைப்பான். இது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கொண்டு தான் பார்க்க வேண்டுமே தவிர உங்களுடைய ராசியை வைத்து பொதுவான கோச்சாரத்தை வைத்து பார்க்கக்கூடாது. பார்த்தால் அதுக்கு பலன் முழுமையாக கிடைக்குமா என்றால் கிடைக்காது. எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறதா, செவ்வாயோ ராகுவோ அல்லது கேதுவோ இல்லாமல் இருக்க வேண்டும். அவை இருந்தால் சிறு சிறு தடைகள் ஏற்படும். அதற்கு சிறு சிறு பரிகாரங்கள் செய்ய வேண்டும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 7ஆம் இடம் சுத்தமாக இருந்து 12ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் வெளிநாட்டிலேயே வேலை பார்க்கும் மணமகன் கிடைப்பான். இதுவரை நான் கூறியது உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யலாம். மேலும் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம், வாட்ஸ்அப்பிலும் என்னை அழைக்கலாம். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒருமுறை சீராக ஆராய்ந்து பார்த்து எவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டு கொள்வதே சிறந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.